துர்கா ஏங்க சமைக்கலையா உட்காந்துட்டா ஏங்க ஆ நேத்திக்கு நைட் எனக்கு ஒரு கெட்ட கனவு பயங்கரமான கனவு அப்படியா எனக்கு ஞாபகம் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா கெட்ட கனவுலாம் சொல்லாதப்ல நல்ல கனவா இருந்தா மட்டும் சொல்லுப்ல இங்க இந்த கேளுங்க அந்த கனவு சூப்பரா இருக்கும் சரி சொல்லு நானே எனக்கு என்ன கனவு தெரியுமா ஜாம்பிஸ் கனவு ஜாம்பிஸா நேத்து இந்த படம் பார்த்தியா நான் படம்லாம் பார்க்க நேற்று நான் படம் பார்த்துறேன் நம்ம வீட்டில் இந்த காசு முடிஞ்சு போச்சு எப்படி படம் வரும் நான் படம் பார்க்கலங்க நேற்று நைட் நம்ம லேட்டாக தானே படுத்தோம் ஆமாம் படுத்ததுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு நாட்டுக்குது எனக்கு என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி தெரியுமா கனவு ஸ்டார்ட் ஆனிச்சு சிறியான மழை பெய்யுது நம்ம ஊருக்கு போயிட்டோம் அண்ணா நகருக்கு சிறியான மழை ஆனால் மழை கோயம்புத்தூர் பெய்துச்சுல செம்ம மழை பெஞ்சிச்சு செவத்தில் மண்ணெல்லாம் அப்படியே இடிச்சுட்டு ஊற்றிட்டு போகுது நம்ம கூரை வீடு இருந்துச்சுல நம்ம அண்ணா நகரில் ஒரு கூரை வீடு மாடு கட்டியிருக்கோம்ல அந்த கூரை வீட்டில் உங்கள் அப்பா வந்து மட்டையில் தானே தடுக்கு செஞ்சு வச்சுருக்காரு கதவு அந்த வீட்டுக்குள்ளே நான் பிரகாஷும் உங்கள் அப்பா வெளியே பூரா ஜாம்பிஸ் மழை பெஞ்சிட்டு இருக்குது அந்த தடுக்கு கதவு பிடிச்சி எல்லாம் தள்ளுது அந்த கதவுல லாக் இல்லை அந்த பக்கத்துலேருந்து ஜாம்பிஸ் தள்ளுது இந்த பக்கத்துலேருந்து உங்கள் அப்பா தள்ளி பிடிக்கிறாரா நானும் பிரகாஷும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோமா உங்கள் அப்பா உடனே என்னங்கிறாரு இந்த கதவுக்கு நான் ஒரு லாக் வச்சிருந்தேன் எங்க அந்த லாக் எங்கங்கிறாரு எந்த கதவுக்கு தடுக்கு மட்டை கதவு இருக்குல்ல அந்த மட்டையை பிச்சாவே அங்கே இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் உள்ளே வந்துடும் இந்த லாக் இருந்திருந்தா இப்போ லாக் போட்டு நானும் உங்களோட நிற்பேன் இந்த லாக் எங்கே அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கேட்குறாரு ஒன்று பிரகாஷ் சொல்கிறான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாவ போகிற உங்கள் மாமனார் கொழுப்பு பார்த்தியா தடுக்கதவுக்கு உங்கள் அக்கா உங்கள் அப்பா லாக் கேட்டுட்டு இருந்தாருங்க எனக்கா சிரிப்பு நம்ம சாவ போகிறோங்கிறத விட உங்கள் அப்பா லாக் கேட்டது சிரிப்பு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அதுதான்மா நானும் யோசிச்சேன் ஒருவேளை அது ஜாம்பிஸே உங்கள் அப்பா தான் நினைக்கிறேன் இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு கனவுக்குள்ள வந்துருக்கணும்ல அந்த ஜாம்பியும் உங்கள் அப்பா தான் எடுக்கும் உங்கள் அப்பா தான் கொல்றதுக்கு வந்தார் அது மட்டும் இல்லை அந்த கதவு வழியாக ஒரு லெட்டர் வருது நான் அதுக்கு முன்னே சொல்ல மறந்துட்டேன் அந்த கதவு வழியாக ஒரு லெட்டர் வருது லெட்டரில் நாங்கள்லாம் ஜாம்பிஸு உங்களை கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் கதவு எனக்கா என்னடா கதவு இது காலையில் எந்திரிச்சு யோசிச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது எனக்கு அதான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் தப்பிச்சு போட முடியலன்னு சொன்னீங்கல்ல ஆமா அப்ப அந்த கூரோட பின்னாடி ஒரு ஓட்டம் இருக்கும்ல அது சேர்த்து உடஞ்சு போயிருக்கும்ல ஆமா அப்ப அந்த வழியை நீங்க குதிச்சு போய் அந்த மத்தியத்துக்குள்ள போய் கதை வச்சு ஆமா நானே கனவுல இருந்தேன் அங்க இருக்கிற ஓட்டம்லாம் எனக்கு தெரியுமா செவ்வொழிஞ்சதெல்லாம் செருள் அடுத்த தடவை இதே கனவு கண்டுட்டு நீ சொன்ன மாதிரி அந்த பக்கம் வழி போட்டு நாங்கள் போயிடுறோம் ஆனால் அதில் என்ன இல்லைன்னா உங்கள் தாத்தா அந்த கதவுக்கு போய் அந்த கதவை சும்மா விட்டாலும் செத்து போயிடுவோம் லாக் விட்டாலும் செத்து போயிடுவோம் ஜாம்பிஸுக்கு என்னன்னா அந்த மட்டையை பிக்க தெரில ஆனால் ஜாம்பிஸ் மழை வந்தால் செத்து போயிருந்தான்னு சொல்லுவாங்க படத்தில் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வந்து சாவல நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை உங்கள் அப்பா தான் அந்த பக்கத்துலேருந்து கதவு தரங்க ஜாம்பிஸ் வருதுன்னு கதவு தட்டிட்டு இருந்தாரா நான் தெரில உங்கள் தாத்தா கடைசி வரைக்கும் கதவு திறக்கல கடைசியில் நாங்கள் சாவல் உங்கள் அப்பா செத்து போடுற நினைக்கிறேன் அந்த கனவுல ஐயோ கடவுள என்ன எதனாலுங்க எனக்கு அந்த கனவு வந்துச்சு தெரியலையே அது மழை வந்துச்சுல்ல சரியான மழை ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன் இடிச்சதெல்லாம் பயந்துட்டு இருந்தேன்ல இதுக்கு எப்படி மின்னல் மின்னுச்சு என்னடா இந்த வீட்டுக்கு வந்து மின்னல் மின்னல் தான் பக்கத்துலேயே தெரியுதுன்னு சொன்னல ஆனால் ஜாம்பிஸ் எப்படி வந்தது நைட் படுத்துட்டு முன்னாடி அப்பா பார்த்துட்டு படுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் கடைசி மோகம் ஒன்று தான் பார்த்தேன் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நீ அந்த ஜாம்பிஸ் நீ தாங்க தள்ளிட்டே இருக்கிறாரு அங்கிருந்து ஜாம்பிஸ் லெட்டர் கொடுத்துட்டே இருக்குது கடைசியில் ஃபோன் வந்துருச்சு
ஒரு அக்கா வந்து ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி காலேஜ் சேர்றதுக்கு ஒரு பையனுக்கு அப்படின்னு கேட்டாங்களா, எந்திரிச்சிட்டியா? ஆனா கனவு எனக்கு எப்பயுமே கனவு மறந்துருங்க. இந்த கனவு ஒருவேளை காம்பியா இருக்கிறதுனால எனக்கு மறக்கலையா இருந்தது. எந்திரிச்சதாக்கா போன் பேசிட்டு இருக்காங்க, நான் அந்த கனவு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கிறேன். எதுக்குடா அந்த கனவு வந்துச்சு நமக்கு? ஒருவேளை அந்த ஃபோன் பண்ணலன்னா இந்த கனவு கண்டினியூ ஆயிருக்கும். அந்த ஜாம்பிஸ் யாரு? ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிருப்பீங்க. ஜாம்பிஸ் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துருப்போம். பாப்பா சொன்ன மாதிரி ஒருவேளை அடுத்தது வலி கண்டுபிடிச்சிட்டு போனாங்க. இல்லைன்னா டோரா பூஜிக்கு போன் பண்ணி சரி அடுத்த கனவுலையாச்சும் வழி பின்னாடி இருக்கிற அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சி தப்பிச்சிருங்க. ஆமாம் ஆமாம், இப்போ தான் பாப்பா சொல்லிடுச்சுல்ல, இதை நினச்சிக்கிட்டே இன்னைக்கு படுத்துட்டு கண்டுபிடிச்சேன்.